ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி இன்னைக்கு வந்து இந்த சீக்ரெட் டாஸ்கோட பார்ட் டூ பிளான் டூல என்னென்னலாம் நடந்தது இப்பு அப்படின்றத பத்தி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஆச்சுன்னா ஸோ இந்த பிளான் வந்து எல்லாருக்கும் தெரிய போகுது ஏன்னா அசிமுக்கு தெரிஞ்சா ரக்ஷிதாக்கு தெரிஞ்சோம் கதிர்வணி இவங்க மூணு பேர்ல அந்த ராஜ ரகசியத்தை பாதுகாக்கணும்ல இவங்களுக்கு உடனே ரக்ஷிதா ஒரு பிளான் போடுறாங்க என்ன பிளான்னா மணிகண்டாவை கூப்பிட்டு வந்து சோ சத்தியம் வாங்குறாங்க மைனா கிட்ட ஏன்னா மணிகண்டா மைனா க்ளோஸ்ன்றதால என் மேல சத்தியம் பண்ணி நீ இந்த திருட மாட்டேன் அப்படின்ட்டு மைனா பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்றாங்க கட்டு கடைசில வந்து மணிகண்டா சத்தியம் வாங்கிட்டார் ரெண்டாவது சிவனை கூப்பிட்றாங்க சத்தியம் பண்றதுக்கு சிவன் வந்து போன வாட்டியே போய் சத்தியம் பண்ணாங்க சோ அந்த மான் மேல இறந்து போன மான் மேல இப்ப சத்தியம் பண்ண சொன்னா சத்தியமே பண்ணல அதை ரக்ஷிதா கொஞ்சம் சீரியஸா எடுத்திருக்கலாம் பட் ஈஸியா விட்டுட்டு போயிட்டாங்க சத்தியம் பண்ணல அப்படியே அங்க ஒரு டவுட் வந்திருக்கணும் அது வரல அப்புறம் என்ன பண்றாங்க நம்ம இந்த டீம் என்ன பண்றாங்க சேவகர்கள் டீம் வந்து ரெஸ்ட் ரூம்ல டஸ்பின்ல ஒழுக்கி வச்சிருக்கிறத வந்து மைனாக தான் ரெஸ்ட் ரூம்ல கிளீன் பண்ணும்போது நான் எடுத்து கொடுக்குறேன் அங்க இருந்து கவர்ல வந்து டேரெக்டாக இதுல போட்டுருக்கேன் இந்த கவர்ல ஸோ இந்த சமையல் அரை டஸ்ட்பின் இருக்குல்ல அது உள்ள போட்டு சேவ் பண்ணி வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம எங்கன்னா மாத்தி வச்சுக்கலான்றது இது பிளான் ஒண்ணு இவங்க பக்கம் அதே ஆப்போசிட்ல என்ன பண்றாரு நம்ம பெட்ரூம்ல கிளீன் பண்ணும்போது போது அமுதம் ஒண்ணுன்னு வராரு ஸோ அங்க அதை கிரீடும் ஸோ அந்த ராஜா ராணி நகைகள் இருக்குல்ல அதெல்லாம் பெட்டு மேல இருக்கு என்ன பண்றாரு ஒரு நகையை எடுத்து ரக்ஷிதா துணி இருக்க பெட்டு கவர்ல வச்சிட்டாரு இன்னொருத்த எடுத்து ஆப்போசிட் பெட்ல இருக்கிறத வச்சுட்டாரு ரெண்டு பெட்ல வச்சுட்டாரு அது மூணாவது வைக்க போகும்போது ரக்ஷிதா கரெக்டா வந்துட்டாங்க பாக்கல ரக்ஷிதா வந்து என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு கவர்ல வைக்கிற மாதிரி போயிட்டு அங்கிருந்து போயிட்டாரு யாரு அங்க அங்கேருந்து வெளியே போயிட்டாரு அந்த டைம் பாத்தீங்கன்னா கதிரவன் உள்ள வராரு உள்ள வந்தவனே கதிரவனுக்கு கண்லயே ரக்ஷிதா சிக்னல் கொடுத்துட்டு இப்படி வராங்க ஸோ வந்தவன கதிரவன் சொல்றாங்க நான் இதை வந்து துணியில சுத்திங்க மறைச்சு வச்சிடறேன் நான் கண்ணை காட்டுறேன் இது இங்கதான் இருக்குதுன்ற காமிச்சிட்டு போயிடறேன் நீ எல்லாம் தூங்கிட்ட பிறகு நீ எடுத்துட்டு போய் மொத்தமா போட்டுருவில்ல அப்படின்ட்டு அவங்க நகையே ரஷிதாவே அந்த நகையெல்லாம் எடுத்து செட் பண்ணி மொத்தமா கிளியரா வச்சு துணியில மச்சி குத்துறாங்க அத கதிர் வந்து யாருமே அதை டைம்ல எடுத்துட்டு போய் போட்டா போச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு சோ இப்ப டாஸ்க் வந்து சத்தியம் வாங்கல இருந்து டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இந்த பக்கம் பாதுகாப்பு துறை தான் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் டயர்ட் ஆகியாச்சு ஆல்ரெடி இப்போ அதுல தனலட்சுமி மட்டும் கொஞ்சம் டெரரா இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சுட்டாங்க தனலட்சுமி தெளிவா இருக்குது ஒரு சில விஷயத்துல எல்லாம் நாசுக்கா கண்டுபிடிச்சது தனலட்சுமி மட்டும் நைட்டு முடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களா சரியான சம்பவம் இருக்கு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை மட்டும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க